வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான காளான் சூப்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த சூப்பை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த சூப்பில் வித்தியாசமாக ஒன்று சேர்த்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கடாயை காய வச்சு கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 4 பல் பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கிறோம். அதை போட்டு 1 கப் பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சதை ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிறோம். கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, அதோட 200 கிராம் காளான் வந்து எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த காளான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் வதக்க வதக்க, அதனால் தண்ணி இப்போ நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ மூடி வச்சிடுறோம். 1-3 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா போதும். இப்போ திறந்து பார்த்தா நல்ல மசாலாலாம் காளானில் ஒட்டியிருக்கும். இப்போதான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் டம்ளருக்கு 2 டம்ளர் சேர்த்தா போதும். நல்லா கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகும் சீரகமும் பொடிச்ச பவுடர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே மூடி வச்சிடறோம். 10 நிமிஷம் மூடி வைக்கணும். காளான் நல்லா வேகணும். நல்லா 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன் எடுத்து கலந்து ஊற்றிக்கிறோம். மல்லித்தூள் தூவி இறக்கிற வேண்டிதான். காளான் சூப்பு நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா லாஸ்டில் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சுவையான காளான் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், அருமையான காளான் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை இப்படியேவும் சாப்பிடலாம். இதோட என்ன சேர்த்துருக்கேன்னா, பானிபூரிக்கு சேர்ப்போம் இல்லையா பூரி, அந்த பூரி எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி அதோட சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.